1960ல்ங்க உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியாதுங்க, பஞ்சம், அரிசி கிடைக்காது. நாங்களாம் இப்போ 10 வயசு, அரிசி கிடைக்காது. அப்புறம் தான் மந்திரி ஒருத்தர் சொன்னார், எங்கள் பக்கத்தில் நாங்களாம் தஞ்சாவூர் பக்கம் விவசாயிங்க, விவசாய நிலங்கள்லாம் வந்து இந்த எலிகள்லாம் வந்து இந்த பயிரெலாம் பிஞ்சு அது வந்து சேமித்து வச்சுருக்கோம். பஞ்சகாலத்தில் என்ன பண்ணுவாங்க எங்கள் விவசாயிகள்லாம், அதை நோண்டி அந்த பயிர் எடுத்து சாப்பிட்ருவாங்க, அதுவும் தீந்து போச்சு. ரொம்ப ஈஸியாக சொன்னார் ஒருத்தர், எலிக்கறி சாப்பிடுங்கன்னார். 1962-67 எலெக்ஷன், 67 எலெக்ஷன். இதையே ஒரு பாடமாக இதையே எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் எலிக்கறி சாப்பிட சொன்னவர்களுக்கு அவனை ஓட்டுன்னு கேட்டவங்களாம் நாங்கள். முதல் முதல் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள் 1967 வரும்போது, ரூபாய்க்கு ஒரு படி அரிசி. இப்போ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், அரிசியே கிடைக்காத காலத்தில் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று எல்லோருக்கும் அந்த அரிசியை வாங்கி கொடுத்து இந்த நாட்டின் பட்டினியை போக்கியவர். 1960லாம் நம்ம நாடு மிகவும், நம்ம தமிழ்நாடு அப்படி ஒரு பட்டினி நிலையில் இருந்துச்சு. இந்த நலத்திட்டங்கள் இல்லை என்றால், இன்றைக்கி இந்த உணவு வளங்கள் இல்லை அப்படின்னாக்கா இங்கிருந்து எத்தனை பேர் பட்டினியிலே மடிஞ்சு போயிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்த்து வளர்ந்தவங்க. ஒரு பத்திரிகையாளர் கலைஞரை பற்றி பேச முடியும், ஒரு நீதிபதி கலைஞரை பற்றி பேச முடியும், ஒரு கல்வியாளர் அவரை பற்றி பேச முடியும், யார் வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் அவரை பற்றி போற்றி புகழ்ந்து பேச முடியும் என்ற ஒரு தத்துவ சிந்தனைக்கு நம்மை எல்லாம் ஆழ்த்தி சென்று இருக்கும் கலைஞர். நான் வந்து உட்கார்ந்தபோது இந்த புகைப்படத்தை பார்க்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இத்தகைய உருவத்தை நேரில் பார்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஐயா. நான் பார்த்துருக்கேன். 1962 நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த கலைஞருடைய இந்த உருவத்தை நேரில் பார்த்து அவருடைய பேச்சை கேட்டு உடன்பிறப்பே என்று பட்டுவது என்றெல்லாம் சிலிர்த்து போயிருந்து நின்றவர்களில் நாங்கள் எல்லாம் ஒருவர்கள். அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு திராவிட உணர்வும் தமிழ் உணர்வும் பெற்றெல்லாம் வாழ்ந்து வந்த காலங்கள் எங்களுக்கெல்லாம். நான் தஞ்சாவூர்காரன், எனக்கு அதில் ஒரு உரிமை இருக்கிறது. எங்கள் ஊர்க்காரர், அதில் ஒரு உரிமை இருக்கிறது எனக்கு. அத்தகைய ஒரு கலைஞரை பற்றியெல்லாம் நான் பேச அவர் நமது மாண்புமிகு அமைச்சர் என்னை அழைக்கும் போதெல்லாம் எனக்கு எப்போதுமே ஒரு புலங்காகிதம் உண்டாகும். ஏனென்றால் யாரை பற்றி பேசுகின்றோம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதை சொல்லித்தந்தவர் கலைஞர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், காலமெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சமூக நீதியை நிலைநாட்டியவரை. எல்லோருக்கும் பொருளாதார வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று எல்லோருக்கும் பொருளாதார நீதியை கொடுத்தவரை. எல்லோருக்கும் அரசியலில் எல்லோருக்கும் இடம்பெற வேண்டும் என்று ஒரு அரசியல் நீதியை கொடுத்தவரை பற்றி பேசுகின்றோம். எத்தகைய ஒரு கலைஞரை, 50 ஆண்டு கால ஆளுமை இந்த நாட்டில். அப்படி ஒரு ஆளுமை இல்லை என்றால் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போமா, காலேஜ் போயிருப்போமா, சட்டம் பயின்றிருப்போமா, நாங்களாம் ஜட்ஜாக இருப்போமானா தெரியல. என்னால் வரிசையாக சொல்ல முடியும். நீதிபதிகளும் கலைஞர்களும், கலைஞர் அவர்களும் எத்தனை நீதிபதி தெரியுங்களா? கலைஞருக்கு நெருக்கமானவங்க. அந்த காலத்தில் நீதியரசர் ரத்னவல் பாண்டியன் அவர்களை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீதிபதி ரத்னவல் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை தொண்டராக இருந்து 2 முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு அந்த மாவட்ட செயலாளராக இருந்து நல்ல ஒரு வழக்கறிஞராக இருந்த நேரத்தில் தான் கலைஞர் அவர்களை சென்னைக்கு வாருங்கள் என்று அழைத்து அவரை ஒரு அரசு வழக்கறிஞராக்கி அவருடைய திறமையை வியந்து, அவர் ஏதோ கலைஞர் அவருக்காக செய்தார் அல்ல, அவருடைய திறமையை வியந்து அவருக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ற ஒரு பதவி கிடைத்தது. எங்கே போய் நின்னார் தெரியுங்களா? உச்ச நீதிமன்றம் அவரை பாராட்டி இந்தியாவே பாராட்டியது. யார் கண்டெடுத்த முத்து அது? கலைஞர் அவர்கள் கண்டெடுத்த முத்து அது, கலைஞரின் உடன்பிறப்பு. அது மட்டுமல்ல, இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் அடுத்தது நீதி அது வரதராஜன் அவர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர்கள். அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் போது ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்ட போது கலைஞர் அவர்கள் அதில் தலையிட்டார்கள். வரதராஜன் அவர்கள் தன்னுடைய திறமையால் அடிமட்ட நீதிபதியாக இருந்து மேலே வந்திருந்தாலும் கூட அந்த ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நல்ல ஒரு உச்ச நீதிமன்றத்தில் முதல் தாழ்த்தப்பட்ட ஒரு நீதிபதியாக நம்மளால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நீதியரசர் வரதராஜன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீதியரசர் சாமி கண்டு என்று ஒருவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். கலைஞர் அவர்கள் சொன்னதாக எனது சகோதர நீதிபதி ஒருவர் சொன்னார், திடீர்ட்டு அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார் சாமிகண்ணு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு.
கலைஞர் வாயால் என்னுடைய சக நீதிபதி இப்போது ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய என்னுடைய சக நீதிபதி சொன்ன உண்மையான வார்த்தைகளை நான் இங்கே பதிவு செய்கிறேன். உண்மைக்கு மாறில்லாத வார்த்தைகளை பதிவு செய்யவில்லை. அந்த சுவாமிகன்று என்ற அப்போதைய நீதிபதி நேரில் ஓடி சென்று கலைஞர் அவர்களை பார்க்கிறார். பார்த்தவுடன் கலைஞர் அவர்கள் வந்து, என்ன நீங்கள் நீதிபதி, நீங்கள் இப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? இல்லை, இது மாதிரி ஒரு நம்ம கவலையப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது, அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இருக்காது என்று சொல்லி அவரும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனார். நீதிபதி ரவிராஜ பாண்டியன், நீதிபதி சம்பத்குமரன், இப்படி இவரெல்லாம் திராவிட உணர்விலிருந்து வந்தவர்கள், திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். இவர்களெல்லாம் கலைஞருடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய திராவிட உணர்வையும் தமிழர் தமிழ் ஆர்வத்தையும் தமிழிடையே ஏற்றிக்கொண்டவர்கள். இவர்களெல்லாம் தொடர்ந்து அவர்கள் வந்து கொண்டிருந்தவர்கள். எங்களுக்கு கடைசியாக, உங்களுக்கெல்லாம் தெரியாது, தஞ்சாவூரை சேர்ந்தவன் நான் சார் ஏடி பன்னீர்செல்வம் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய பேரன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவருடைய ஆட்சியில் அவருடைய அரசு வழக்கறிஞராகி அவரும் என்னுடன் நீதியரசராக பணிபுரிந்து வந்தார். ஏன் இவ்வளோ எதுக்குங்க? நான் 1989 நானும் ஜட்ஜு வேலைக்கு போகிறேன். அப்போ கவர்னர் ஆட்சி இருக்கும்போது எங்களெல்லாம் தேர்ந்து பண்ணித்தராங்க. ஜஸ்டிஸ் மோகன் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. ஜஸ்டிஸ் மோகன் ஏற்கனவே கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர். என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. லிஸ்ட்டு வருது, எலெக்ஷன் வந்துருச்சு, கலைஞர் அவர் தலைமையில் ஆட்சி. நான் ஏற்கனவே இந்த மேடையில் சொல்லியிருக்கேன், கலைஞரோட ஆட்சியில் இந்த பட்டியல் போகுது. ஆட்சியில் இல்லாத போது எடுத்தது எப்படி ஆணை பிறப்பிக்க முடியும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். பட்டியலை பார்க்குறார், ஓ பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா, ஓ சிறுபான்மை இனத்தவர்கள் இருக்கிறார்களா, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா, உடனே இந்த பட்டியலில் இருந்ததாக ஆணை வழங்குங்கள் என்று அன்றைக்கு நான் நீதிபதி ஆகவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக, ஒரு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதியாக நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்க முடியுமா? அத்தகைய கலைஞர் உடன்பிறப்பை சொல்லும் போதே, பேசும் போதே, கேட்கும் போதே இந்த உடன்பிறப்பை எத்தகைய ஒரு நாட்களிலிருந்து, எத்தகைய ஒரு நிலையிலிருந்து சமூக நீதியை நீட்டியவர். ஒரு நீதிபதியோட பார்வையில் நான் பார்க்கணும் அப்படின்னாக்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை தான் நான் பார்க்கணும். இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது எனக்கு, ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இதுவரையும் கிடைச்சிச்சான்னு தெரியல, ரங்கநாதன் அவர்கள் தான் சொல்லணும். ஜஸ்டிஸ் சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் என்ன தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க சமூக நீதி, மக்களுக்கு என்ன கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். உங்களுக்குலாம் சமூக நீதினா என்னான்னு தெரியுமான்னு தெரியல, ஏன்னா அப்படியெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. உயர்வு தாழ்வு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ அங்கே வரக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, நீ பள்ளியிடம் போக முடியாது, படிக்க முடியாது, அண்ணாவும் கலைஞர் தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றால் நாங்களெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கே போயிருக்க மாட்டோம். அத்தகைய ஒரு நிலைமை எங்களையெல்லாம் இப்படியெல்லாம் வழியாஞ்சது. உடன்பிறப்பே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று எங்களையெல்லாம் உயர்த்தி பிடித்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள். இத்தகைய சொற்களையெல்லாம் கேட்டு, எழுச்சிமிக்க அந்த வாதங்களையெல்லாம் கேட்டு நாங்களெல்லாம் வளர்ந்தவர்கள். அத்தகைய ஒரு கலைஞருக்கு, அத்தகையோட கலைஞருடைய நினைவை போற்றி நாம் கொண்டாடும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கொள்ள விரும்புவதெல்லாம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றாரே கலைஞர். அதன் அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. பிறப்போக்கும் சமூக நீதி, அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கிற சமூக நீதியை ஒன்றிய அரசு செஞ்சான்னு எனக்கு தெரியாதுங்க. முதல் முதலில் இந்த சமூக நீதியை கொடுக்குறவரை கலைஞர் அவர்கள் தான். இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர்கள், பின்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினருக்கு 3.5% யாராவது கொடுப்பாங்களா? சிறுபான்மையினருக்கு 3.5% கொடுத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கி அந்த 3.5% இருக்கிறதுனால தான் நீதித்துறையிலும் சரி மற்ற துறைகளும் சரி எங்களுடைய சிறுபான்மையினர்கள்லாம் பதவியில் இருக்க முடிகிறது, இல்லை என்றால் இல்லை. அதே போல் அருந்தியர்களுக்கு 3% பிற்படுத்தவர்களுக்கு என்று அவர்கள் வரிசைப்படுத்தி எந்த நாட்டிலும் இல்லை, எந்த மாநிலத்தில் இல்லாத 69% அவர் கொண்டு வந்து அதை நிலைநாட்டி இன்றைக்கு நாங்களெல்லாம் இடஒதுக்கீட்டின் காரணமாக, எங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி வழங்கப்பட்டதன் காரணமாக எங்களெல்லாம் நாங்களாம் உங்கள் முன்னாடி நின்றுருக்கோம்னாக்க, முதல் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உடன்பிறப்பே என்ற வார்த்தை நன்றாக சொன்னார்கள் முனைவர் அவர்கள், நன்றாக சொன்னார். உடன்பிறப்பேங்கிறது வந்து சாதாரண ஒரு வார்த்தை இல்லைங்க. அது எத்தகைய ஒரு நிலையில் வந்து என்னை வந்து உடன்பிறப்பே என்னை அணைத்து கொள்ளும் வருவது, அந்த வார்த்தையோட வேகம், அதெல்லாம் நான் கேட்டதுனால. நீங்கள் எத்தனை பேருக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள், அதை கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம் உடன்பிறப்பே. அதை சொல்லும் போதே அவருடைய சேர்ந்து ஓடக்கூடிய, அவருடன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய, அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே அவருடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டு எத்தகைய உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம், அது சமூக நீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதி
பொருளாதார ரீதியாக எனக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க, இல்லைனாக்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். பொருளாதார நீதிக்காக அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன்னு வைங்க, இன்றைக்கு ஒரு ராத்திரி பத்தாது. அண்ணா சொன்ன மாதிரி மாதமோ சித்திரை நேரமோ பத்தரை உங்களுக்கோ நித்திரை என்று நாங்கள் உங்களை எல்லாம் விடிய விடிய உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கு எங்களெல்லாம் எங்களிடம் திராவிட இயக்கக்காரர்களாக எங்களிடம் பேச்சை எங்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உணர்வை ஊட்டியிருக்கிறார்கள். அந்த உணர்வின் காரணமாக உங்களிடம் அந்த உணர்வுகளுக்கெல்லாம் ஊட்டத்திற்கு காரணம் ஒரே காரணம் அந்த உடன்பிறப்பே என்ற உயிர்ச்சம். அத்தகைய மடல்களை எல்லாம் நாங்கள் படிக்காவிட்டால் என்ன ஆகியிருப்போங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வடசென்னையில் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது சிறிது கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறது எங்களுக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இந்த திராவிட உணர்வு, தமிழ் உணர்வு, கலைஞர் அவர்கள் ஊட்டி சென்ற அந்த தமிழ் ஆர்வம், தமிழினி மெல்லச்சாகும் அப்படின்னா பாரதி. பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் எதுவும் இல்லைன்னு சொன்னவன், தமிழ் மொழியிலேயே எல்லா பாட்டும் பாடினவன், கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், தமிழினி மெல்லச்சாகும்னா. கலைஞர் ஒத்துக்கல, வீழ்வது நாமாக இருந்ததும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எனக்கு அந்த தமிழுக்காக நான் உயிரே கொடுப்பேன், தமிழா தமிழா என்னை கடலில் தூக்கி எறிந்தால் நான் படகாக மாறி உன்னை கொண்டு செல்வேன்னு சொன்னவர் தமிழ் தமிழறிஞர். தமிழுக்காக, தமிழுக்காக, தமிழ் உணர்வுக்காக, திராவிடத்திற்காக இத்தகைய உணர்வுகளெல்லாம். அதோடு மட்டுமில்லை, எல்லோரும் அரவணைத்து மாநிலத்தில் சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் என்ற தத்துவத்திற்கும் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அந்த இயக்கத்தின் காரணமாக தமிழகத்தை 1960 இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியாதுங்க, பஞ்சம், அரிசி கிடைக்காது. நாங்களாம் இப்போ 10 வயசு, அரிசி கிடைக்காது. அப்போ இருந்த மந்திரி ஒருத்தர் சொன்னார், எங்கள் பக்கத்தில் நாங்களாம் தஞ்சாவூர் பக்கம் விவசாயிங்க, விவசாய நிலங்கள்லாம் வந்து இந்த எலிகள்லாம் வந்து இந்த பயிரெலாம் பிஞ்சு அது வந்து சேமித்து வச்சுருக்கோம், பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க எங்கள் விவசாயிகள்லாம் அதை நோண்டி அந்த பயிர் எடுத்து சாப்பிட்ருவாங்க, அதுவும் தீந்து போச்சு. ரொம்ப ஈஸியாக சொன்னார் ஒருத்தர், எலிக்கறி சாப்பிடுங்கன்னார். 1962-67 எலெக்ஷன், 67 எலெக்ஷன். இதையே ஒரு பாடமாக இதையே எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் எலிக்கறி சாப்பிட சொன்னவர்களுக்கு அவனை ஓட்டுன்னு கேட்டவங்களாம் நாங்கள். முதல் முதல் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள் 1967 வரும்போது, ரூபாய்க்கு 1 படி அரிசி. இப்போ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், அரிசியே கிடைக்காத காலத்தில் ரூபாய்க்கு 1 படி அரிசி என்று எல்லோருக்கும் அந்த அரிசியை வாங்கி கொடுத்து இந்த இந்த நாட்டின் பட்டினியை போக்கியவர். 1960 நம்ம நாடு மிகவும் நம்ம தமிழ்நாடு அப்படி ஒரு பட்டினி நிலையில் இருந்துச்சு. இன்றைக்கி ஜிடிபி என்ன தங்களை சொல்லுது, இன்னைக்கு இன்றைக்கு புள்ளி விவரம், வறுமை இல்லா தமிழகம். யார் காரணம் வறுமை இல்லா தமிழகம்? எத்தனை இலவசங்கள், இலவசங்கள் அதுக்கு தனியாக எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், இலவசங்களை பற்றி நான் பேசுகிறதுக்கு, நலத்திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கு. இந்த நலத்திட்டங்கள் இல்லை என்றால், இன்றைக்கி இந்த உணவு வளங்கள் இல்லை அப்படின்னாக்கா இங்கே இருந்து எத்தனை பேர் பட்டினியிலே மடிஞ்சு போயிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்த்து வளர்ந்தவங்க. இத்தகைய திட்டங்களை எல்லாம் யாருக்காக? உடன்பிறப்பு, உடன்பிறப்பே உனக்காக. இவ்வளோ கஷ்டங்களும் பட்டதெல்லாம் யாருக்காக? எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஊரில் 2 சிறுவர்கள், அவங்க ஊரில் ஒரு குளம், டெய்லி அவங்க குளத்துக்கு குளிக்க போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகல, ஏதாவது சண்டை அப்படின்னா குளிக்க போவாங்களாம். திடீர்னு ஒரு நாள் இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. ரெண்டு பேரும் நீந்தி போகிறாங்க. பாதி தூரம் போனேன்னா ஒரு சிறுவன் சொல்கிறான், வேணாம் நம்ம திரும்பிடுவோம் அப்படிங்கிறான். அந்த சிறுவன் சொல்கிறான், அடுத்த சிறுவன், இந்த பக்கம் போனாலும் பாதி தூரம்தான், அந்த பக்கம் போனாலும் பாதி தூரம்தான், முன்னாடியே போயிடுவோமே அப்படின்னாங்களாம். ஒன்று ரெண்டு பேர் நீந்தி அக்கறை சேர்ந்துட்டாங்க. அந்த ஊர் திருவாரூர் திருக்குவளை, அதை சேர்ந்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களும் முரசலி மாறன் அவர்களும், அதை சொன்னவர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ சொல்லுங்கள் அந்த உடன்பிறப்போட அந்த சொல்லோடைய தாக்கத்தை சொல்லுங்கள். அன்றைக்கு ஆரம்பித்த பயணம், அன்றைக்கு பொதுவாழ்வில் ஈடுபட்ட அந்த பயணம், இங்கு தாழ்த்தப்பட்ட ஏ தாழ்ந்த தமிழகமே எங்களை பார்த்து கேட்டிருக்காரு, இப்படி உட்காந்துருக்கோம் நாங்கள், ஏ தாழ்ந்த தமிழகமே நீ எப்போ எந்திரிச்சு நிற்க போகிற, நீ எப்போ நீ இந்த நாட்டில் ஆள போகிற, இந்த நாட்டோட வளங்களையெல்லாம் நீ எப்போ சேமிப்பு வர, எப்போ நீ கல்வியை தேடிக்க போகிற, அறிவில் முன்னேற போகிற. இன்றைக்கு தமிழகமே
இந்தியாவிற்கு ஒரு முன்னோடியாக, இந்தியாவிற்கே நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்ன மாதிரி இந்தியாவிற்கே நமது செல்வங்களை வாரி வழங்க கூட இருக்க நிலை கொண்டதற்கு ஒரே காரணம் டாக்டர் முத்தலிம் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான், உடன்பிறப்பு என்ற அந்த உயிர் சொல் தான் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.